ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவித்சாய் என்டர்டெயின்மெண்ட். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு நம்மளுடைய யூடியூப் வருமானத்தில் மொத மாத சம்பளத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரிட்ஜு எடுத்தாச்சு. சும்மா என்னோடய ஹைட் இருக்குது பாருங்கள், சும்மா அதனால் சும்மா வெறித்தனமாக ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லத்தான் ஆசை, ஆனால் அப்படி கிடையாது. இது என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு கிஃப்ட்டை அனுப்பின ஒரு ஃப்ரிட்ஜு தான் அது. அது என்னோடய பிறந்த நாளுக்கு வந்த ஒரு கிஃப்ட்டு. ஆல்ரெடி நம்ம வீட்டில் கீழே ஃப்ரிட்ஜு இருக்குது, இருந்தாலும் சரி பரவாயில்ல, மேலே வந்துட்டு ஒரு புது வீடு கட்டணும், அதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஃப்ரிட்ஜோட பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெல்வினேட்டர். ஃப்ரிட்ஜில் ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது, ஆனால் கெல்வினேட்டர் வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு எங்களோட ஒரு ஒப்பீனியன். கொஞ்சம் பழைய கம்பெனி, பழைய கம்பெனியாக இருந்தாலும் சும்மா சூப்பராக இருக்கும். அதாவது அதோடய கம்ப்ரெசர் வாரண்டி வந்துட்டு ஒரு 10 வருஷம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10 வருஷம் கம்ப்ரெசர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அதுக்கு மேலேயே கம்ப்ரெசர் வந்துட்டு நல்லாயிருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்து ஸ்டெப்லைசரே தேவையில்லை அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி உள்ளேயே வந்துட்டு ஸ்டெப்லைசர் இருக்குது, ஸ்டெப்லைசர்லாம் வேணாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருஷத்துக்கே சரியா 251 யூனிட் பெர் இயர் அப்படின் தான் போட்டிருக்கு. வருஷத்துக்கே ஒரு 251 யூனிட் தான் வருமா, அதனால் வந்துட்டு பவர் சேவிங் அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட வால்யூம், ஸ்டோரேஜ் வால்யூம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 231 லிட்டர் அது ஸ்டோரேஜ் வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வால்யூம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 231 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சும்மா அருமையாகவே இருக்குது. சரி வாங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மேலே ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சும்மா பேஸ் வந்துட்டு சும்மா அருமையாகவே இருக்குது. சும்மா இட வசதி சொல்லவே தேவையில்லை, ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குது பாருங்கள், இட வசதியெலாம் அருமையாக இருக்குது. இன்னொன்று ஃப்ரீசருக்குள்ளே இன்னொரு ஃப்ரீசர் பாக்ஸ் ஒன்று சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பாக்ஸு வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம அந்த தண்ணியெலாம் ஊற்றி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம ஒரு ஐஸ் கியூப் ரெடி பண்ணுவோம் பாருங்கள், அந்த ஒரு சின்ன சின்னதாக அந்த ஐஸ் கியூப்க்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அப்படிங்களா, ஏன்னா ஜூஸ் போட்டால் அது பண்ணிக்கிறதுக்கு அப்படி ஒரு பாக்ஸ் தான். அதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, ஏன்னா எல்லாத்துலேயும் வந்துட்டு கீழே இருக்கும், நம்ம கீழே வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரீசர் ஆகும்போது அப்படியே அது ஒட்டிக்கிட்டு வராது. ஆனால் இதில் வந்துட்டு அந்த தண்ணி ஊற்றி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஐஸ் கட்டியை வந்துட்டு அப்படியே ரொட்டேஷன் பண்ணாலே எடுக்கிற ஒரு பொசிஷனில் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, அப் அண்ட் டவுன் தான் இருக்குது, கீழே ஒரு கண்ணாடி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அப்படியே திருப்பின உடனேமே அந்த ஐஸ் கியூப்பு எல்லாமே அந்த கண்ணாடி பாக்ஸுக்குள்ளே விழுந்துடும். அதை உடனே நம்ம வந்து ரொம்ப எளிமையாக அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க போல். சும்மா சூப்பராக இருக்குது, அதை மாட்டி வச்சிடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளக்க அந்த ஃப்ரீசர் கண்ட்ரோலுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேக்ஸிமம் மினிமம் அப்படி சொல்லிட்டு. மேக்ஸிமம் ஒரு 3 கோடியில் வச்சாதே போதும், சும்மா சூப்பராக ஃப்ரீசர் ஆயிரும், கூலிங் செம்மையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைடு வந்துட்டு அதுக்கப்புறம் எதனாலும் ஜூஸு எதனாலும் வைக்கிறதுக்கு ஒரு 2 ரேக்கு கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்லாம் அந்த பிளாஸ்டிக் வந்து செம்ம ஹார்டாக சூப்பராக இருக்குது, நல்லா சூப்பராகவே இருக்குது. ஃப்ரீசர் பாக்ஸில் வந்துட்டு இட வசதி சொல்ல தேவையே இல்லை, சும்மா அருமையாக இருக்குது. அதனால் வந்து எவ்வளோ பொருள்னாலும் உள்ளக்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற அளவு தான் இருக்குது பாக்ஸே. ரெண்டாவதுக்கு கீழே உள்ள அந்த மெயின் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துற வேண்டி தான், அது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ளக்க. அதில் இன்னொரு பாக்ஸ் வேறு தனியாகவே ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்களா, அந்த கண்ணாடி பாக்ஸ் மாதிரி மேலே. அந்த கண்ணாடி பாக்ஸு வேறு எதுக்கும் கிடையாது, ஏன்னா சில பொருட்களை வந்துட்டு அதிகமான கூலிங்களையும் வைக்கக்கூடாது, சரியா கொஞ்சம் மினிமமான கூலிங்களையும் வைக்கக்கூடாது, கொஞ்சம் நார்மலாகவே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பொருட்கள் இருக்கும் பார்த்தீங்களா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பால் பாக்கெட்டு, ஏன்னா பால் பாக்கெட்டு ஃப்ரீசரில் வச்சாலும் அப்படி ரொம்ப அப்படி அது ஒரு கட்டி ஆயிரும், அதே இது கீழே வச்சாலும் சரியாக கூலிங் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம எல்லா பொருளோடையும் உள்ளே வச்சுருப்போம், அதை அந்த குறையை போக்குறதுக்காண்டியே ஒரு தனியாக ஒரு பால் வைக்கிறதுக்காண்டியே ஒரு பாக்ஸு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பாக்ஸ்லேயே ஒரு சின்ன ஒரு மூடி மாதிரியே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அப் அண்ட் டவுன் மூடி தான் அது.
உள்ளக்க வந்துட்டு இந்த பால் பாக்கெட்டு எல்லாத்தையுமே உள்ளே வச்சுக்கிடலாம் போல். அங்கே பாருங்கள் அந்த பாக்ஸில், அந்த கண்ணாடி அந்த ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயே அங்கே பாருங்கள் இட வசதியும் சும்மா சூப்பராக இருக்குது. நம்ம எத்தனை பால் பாக்கெட் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி உள்ளக்க ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கிடலாம். வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரச்சனையும் இருக்காது, அது தனியாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு மற்ற ஃப்ரிட்ஜில் அப்படியே மொத்தமாக உள்ளாக போடுவோம் பார்த்தீங்களா, அந்த பிரச்சனையே இருக்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மூணு ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணுமே நல்லா இட வசதி சூப்பராக இருக்குது. அது கீழே இன்னும் ஒரு இது ஒரு வெஜிடபிள் பாக்ஸ் ஒன்று செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெஜிடபிள் பாக்ஸ். இதில் சும்மா வெஜிடபிள் பாக்ஸ் தான், சும்மா உள்ளாக யூஸ் பண்ணுற மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி சொல்லிட்டு அதை பார்த்துக்கிற வேண்டி தான். ஆனால் இட வசதியும் சொல்லும்போது சும்மா சூப்பராகவே இருக்குது. இதுக்கு மேலேயே நம்ம பொருட்கள் வைக்க போகிறோம். மூணு ரேக்கை கொடுத்துருக்காங்க. இதில் மெட்டீரியலும் சும்மா சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். எவ்வளோ பொருள்னாலும் வச்சுக்கிற மாதிரி தான் அந்த மெட்டீரியலே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கிறேன், விப்ரஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விப்ரஸ் டெக்னாலஜியோட ஒரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆன்டி பாக்டீரியா, அதாவது இந்த ஏரில் வந்து சின்ன சின்ன கிருமி பாக்டீரியா வந்துச்சுன்னா அதை எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடும், அழிச்சிரும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரிட்ஜை திறந்தாலே சில ஃப்ரிட்ஜுகளில் அந்த ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல் எதுவுமே அப்படியே வரவிடாது. அந்த லைட்டான ஒரு காய்கறி வாடைகள், அந்த ஒரு அந்த துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் பார்த்தீங்க, அதையெல்லாம் அப்படியே கவர் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்இடி லைட்டு கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட்டு சொல்லவே தேவையில்லை, சும்மா செக் பண்ணும்போது சும்மா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மெயின் ஃப்ரிட்ஜுக்கே ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுவும் ப்ரீசர் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்துட்டு மைண்டில் நமக்கு தேவையான அளவுக்கு கூலிங்காக கூட்டி வச்சுக்கிடலாம், கம்மி பண்ணி வச்சுக்கிடலாம், அந்த ரேஞ்சு தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து எல்லா ஃப்ரிட்ஜிலுமே வந்துட்டு அது ஒரு மினிமமாக அது ஒரு மூணு பாயிண்ட் வரைக்கும் வச்சாலே போதுங்க. ஏன்னா இப்போ உள்ள ஹீட்டுக்கு வந்துட்டு அதிகமான ஹீட்டு, நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூலிங் இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு வெளியே வந்து ஹீட் உருவாகும். அதனால் வந்துட்டு நம்ம அதிகமான கூலிங் வைக்கணும்னு சொல்லிட்டு நாலு அஞ்சுன்னு கூலிங் வச்சோம்னு வச்சு வெளியே அதிகமான ஹீட் உருவாகும், அது கொஞ்சம் ப்ராப்ளத்தை உருவாக்கும். அதனால் எப்போயுமே மினிமமாக வச்சு யூஸ் பண்ணிக்கிற வேண்டி தான். அப்புறம் இட வசதி மேலே ஃப்ரீசர் பாக்ஸும் சும்மா சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் கீழேயும் சொல்ல தேவையே இல்லை, இட வசதி அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் சைடில் அது பார்த்தா சொல்லிட்டு ரேக்கு, அந்த முட்டை வைக்கிற மாதிரியாக அந்த பாக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்மா அது முட்டை வைக்கிறது தான் நினைக்கிறேன், அதில் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம முட்டையை நல்லா அடுக்கி வச்சுக்கிடலாம் ஃபுல்லாக, அதுவும் சும்மா சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜூஸு எல்லாமே இந்த எல்லா பொருட்களையும் வச்சுக்கிறதுக்கு அங்கே பாருங்கள் எத்தனை ரேக்கு கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு, ஒன்று ரெண்டு. அது கீழேயும் கொஞ்சம் அந்த பெரிய பாட்டில் இந்த வாட்டர் பாட்டிலெலாம் அந்த ஒரு லிட்ரு அந்த ரெண்டு லிட்ரு பாட்டிலெலாம் அழகாக உள்ளே வச்சுக்கலாம் போல், அழகாக ரெண்டு லிட்ரு பாட்டிலே அழகாக உள்ளே வச்சுக்கலாம், அந்தளவு தான் இருக்குது. சும்மா சூப்பராக இருக்குது. ஃப்ரிட்ஜோட இட வசதியை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சும்மா சூப்பராக இருக்குது. அதனால் ஃப்ரிட்ஜுக்கு எந்த குறையுமே இல்லை, சும்மா சூப்பராக இருக்குது. நானும் வாங்கும்போது கடையில் சூப்பராக விசாரிச்சிட்டேன், சும்மா அருமையாக இருக்குது நம்ம ஃப்ரிட்ஜு. அதனால் நீங்கள் வாங்குறதா இருந்தால் அந்த கெல்வினேட்டர், என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா கெல்வினேட்டரை வாங்குங்க, சும்மா சூப்பராக இருக்குது.